பிரான்ஸ் நாட்டின் தலைநகரம் பாரிஸில் அமைந்துள்ள யுனெஸ்கோ கட்டிடத்தை பார்ப்பதற்காக சென்றபோது எடுத்த வீடியோ. ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் அமைப்பு யுனெஸ்கோ தலைமையகம் பாரிஸின் மையத்தில் 7 இடம் டி ஃபோன்டனோவில் அமைந்துள்ளது. யுனெஸ்கோ வளாகங்களில் உயர்நிலைப் பள்ளிகள் பங்கேற்க அழைக்கப்படுகின்றன. யுனெஸ்கோ தலைமையகம் அல்லது மைசண்டி அல் யுனெஸ்கோ ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பின் தலைமையகமாக பணியாற்றுவதற்காக பிரான்சின் பாரிஸில் உள்ள 7வது இடத்தில் 1958 நவம்பர் 3 திறக்கப்பட்டது. தாராளமாக பார்க்கக்கூடிய கட்டடம் அது. நீ அப்படி திருப்பிக்க, உனக்கே திருப்பிக்கப்பா. திருப்பி ஒரு மட்டும்தான் போங்க அப்படி போய். ஹலோ சார், ஆனால் நீங்கள் என்ன எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ஆனால் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு அது என்ன என்ன குடி ஃபஸ்ட்டு அர்ஜென்டினா இருக்குது. அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து 3-4 சுவிட்சர்லாந்து இந்தா ஸ்பானிஷ் இருக்குது, லாஸ்ட் இதில் குடிக்கும். திரும்பி வாப்பா, திரும்பி வரப்போ எடுக்கிறப்பா. இந்த வந்தாங்கன்னு காட்டுவானா அப்படியே பிடிச்சிக்கணும் தான் தெரியும். அன்றைக்கி ஃபோட்டோ அடையில் எடுக்க தெரியல, அவ்வளோதான். வீடியோ எடுத்துக்கணும். இந்தியா கூட அந்த இந்தியா கூட பக்கத்துலேயே அதே கலர்ல இருக்கு பாரு. நம் நாட்டு தேசிய கொடி, நம் நாட்டு தேசிய கொடி கூட. நீங்க அவ நின்று அங்கிட்ட எனக்கு போய் நின்னுங்க. என்ன தள்ளி தள்ளிப்போம், இந்த தள்ளி என்ன தள்ளிப்போம். இந்திய கொடியுடன் தந்தை நம்ம கொடி சாஞ்சி கிடக்குது சார். அடுத்து நம்ம நாட்டு கொடி வருது ஸ்பெயின்.
ஆமாம் போ அது ஃபேன் கிட்ட ஒன்று எடுங்க போ போ அது அங்கே தான் அர்ஜென்டினா ஆப்கான் பின்னாடி இருக்கு பாருங்க எப்ளா ஹப்ளா ஹப்ளா யுனெஸ்கோ தானே யுனெஸ்கோ ஃப்ரான்ஸ் இங்கே பாருங்க இங்கே பாருங்க அப்படியே கொடி எடுத்துட்டு போகிறோம் யுனெஸ்கோ ஃப்ரான்ஸ் இது ஐக்கிய நாட்டு சபையின் ஒரு அங்கம் கல்வி கலாச்சார நிறுவனத்தின் தலைமையகம் ஐக்கிய நாட்டின் சபையினுடைய கல்வி கலாச்சார பிரிவுகளின் தலைமையகம் பாரிஸில் உள்ள யுனெஸ்கோ ஆகும் ஓகே இன்னும் 30 நிமிஷம் 30 செகண்ட் இருக்கு இதில் நீங்கள் பல நாட்டு கொடிகளில் இங்கே காணலாம் ஏற்கனவே ஐக்கிய நாட்டு சபை அதாவது நியூயார்க்கில் ஐக்கிய நாட்டு சபையில் உள்ள எத்தனை கொடிகள் இருக்கிறதோ ஏறக்குறைய அதே கொடிகள் கொடிகளின் எண்ணிக்கை இங்கே இருக்கும் என்று கருதுகிறோம் இதை வாங்க பார்க்கலாம் சரியாக எத்தனை கொடிகள் என்று தெரியவில்லை இல்லை